நூத்தி பதினேழு பந்துகள் மீதம் எட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட வரலாறு பாகிஸ்தானை அடிச்சு இந்தியா ஐசிசி உலக கோப்பை கிரிக்கெட் தொடர்ல அக்டோபர் பதினாலாம் தேதி உலக மிகப்பெரிய அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற்ற பன்னெண்டாவது லீக் போட்டியில ஆசிய கண்டத்தின் பரம எதிரிகளான இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதினாக மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்களோட ஆரவாரத்தோட மதியம் ரெண்டு மணிக்கு துவங்கின இந்த போட்டியில டாஸ் வென்ற இந்தியா முதல்ல பந்து வீசுவத அறிவிச்சாங்க தொடர்ந்து கிளம்பறங்க பாகிஸ்தானுக்கு நாற்பது

முகமது ரிஸ்வான நாற்பத்தி ஒன்பது ரன்கள் போல்டாக்கிய பும்ரா அடுத்ததான் வந்து கானையும் ரெண்டு போல்டாக்கினாரு அதை தொடர்ந்து முகமது நவாஸ் நாலு ஹசான் அலி பன்னெண்டு ரன்கள் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்ததால நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஓவர்லயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த பாகிஸ்தான் வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன்கள்ல சுருட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரன்னுக்கு வெறும் ரெண்டே விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வலுவா இருந்த அந்த அணியை அடுத்த எண்பது பந்துகள்ல முப்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே கொடுத்து சுருட்டின இந்தியா சார்பில் பும்ரா முகமது சிராஜ் ரவீந்திர ஜடேஜா ஹர்திக் பாண்டிய குல்தீப் யாதவ் சொல்லிட்டு எல்லாருமே தலா ரெண்டு விக்கெட்டுகளை சாய்ச்சிருக்காங்க அதை தொடர்ந்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன்கள் இந்தியாவுக்கு அதிரடியாக விளையாட முயற்சித்து பதினாறு ரன்கள் அவுட் ஆனாரு இருந்தாலும் மறுபுறம் கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடியா விளையாடிய நிலையில எதிர்புறம் விராட் கோலி பதினாறு ஆட்டமிழந்தது ரசிகர்களுக்கு ரொம்பவே ஏமாற்றமா இருந்துச்சு இந்த நிதானத்தை காட்டிய இன்னொரு பக்கம் தொடர்ந்து எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் பவுலர்களை விதிப்பிலுங்கிற அளவுக்கு அடிச்சு ரோஹித் சர்மா முப்பத்தி ஆறு பந்துகள்லாம் ஐம்பது தொட்டாரு நேரம் போக போக அட்டகாசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தின அவரு பவுண்டரிட எண்பத்தி ஆறு ரன்கள் குவிச்சு வெற்றியை உறுதி செஞ்சார் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆட்டம் இழந்தாரு இறுதியில் ஸ்ரேயசையர் தன்னோட கிளாஸான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஐம்பத்தி மூணு ரன்களும் கே எல் ராகுல் பத்தொன்பது ரன்களும் எடுத்தாங்க இதனால தேர்ட்டி பாயிண்ட் த்ரீ ஓவர்லயே நூத்தி பதினேழு பந்துகள் மீதம் வச்சு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன்களை எடுத்த இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்துல எளிதா வென்று பங்கேற்ற மூணு போட்டியிலையும் வெற்றியை பதிவு செஞ்சு புள்ளிப்பட்டியல்ல ரன் ரேட் அடிப்படையில ஆறு புள்ளிகளோட முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க அதை விட ஐம்பது ஓவர் உலக கோப்பை வரலாற்றுல பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடிய எட்டு போட்டியிலுமே எட்டு வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்க இந்தியா பரம எதிரிக்கு எதிரான வரலாற்றை எட்டுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் வரலாற்றில் எழுதி தங்களோட கௌரவத்தை தக்க வச்சு ரசிகர்களை தல நிமிர வச்சிருக்காங்கன்னே சொல்லணும் அதனால பாகிஸ்தான் சார்பில் அதிகபட்சமாக அஃப்ரடி ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்தும் வரலாற்றை மாற்ற முடியாமல் அவமான படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லாஸ்ட் மேட்சில் ஒன் தேர்ட்டி ரன் ரோஹித் சர்மா எடுக்கும்போது டீம் சரியில்லை ஒர்ஸ்டான டீம் கூட ப்ளே பண்ணி நீங்கள் வின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவும் பிளேம் பண்ணியிருந்தாங்க ஆனால்